எனக்கு அன்பான தேவனிடத்திலே அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துடைய உன்னதமான நல்ல நாமத்தாலே உங்களை வாழ்த்துவதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பின் இரட்சகராம் இயேசுவின் நாமம் அளவில்லாமல் மகிமைப்படும்படியாய் தேவன் பாக்கியத்தை உங்கள் மூலமாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். தேவன் உங்களை தன்னுடைய நாம மகிமைக்காகவே தேவன் அழைத்திருக்கிறார். ஆகவே நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் குறைந்து அழிந்து சீரழிந்து சீர்கட்டு பின்வாங்கி குறைவுபட்டு இப்படி நீங்கள் இருக்கும் பொழுது தேவ நாமம் மகிமைப்படாது. அவை ஆண்டவர் தன்னுடைய நாமம் மகிமை குறித்து மிகுந்த வைராக்கியம் உள்ள தேவனாக இருக்கிறார். தன் நாம மகிமை குறித்து வைராக்கியம் உள்ளவராக இருக்கிறார். அவை தேவன் உங்களை திக்கற்றோளாய் விடவே மாட்டார். அதே தான் ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதே இல்லை என்று யோசுவாவை பார்த்து சொன்ன கர்த்தர் கடைசி வரை அவனை கைவிடவே இல்லை. அவனுடைய உள்ளத்தின் ஏக்கம் என்ன? ஐயோ, ஆண்டவர் மோசையோடு கூட இருந்தார், அரிய பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தார். நான் ஒரு சாதாரண வேலைக்காரன், மோசேக்கு வேலைக்காரன், என்னால் என்ன செய்ய முடியும் என்பதுதான் அவனுடைய வேதனை. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? பார்வோனின் அரண்மனையில் வளர்ந்தவனாக இருந்தாலும் நான் கூட இருந்தாதான் அவனை பயன்படுத்துவேன். வேலைக்காரனாக இருந்தாலும் நான் கூட இருந்தாதான் உன்னை பயன்படுத்துவேன். ஆகவே நான் உன்னோடு கூட இருக்கிறேன், மோசையோடு கூட இருந்தது போலவே கூட இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை உன்னை கைவிடுவதே இல்லை என்று வாக்கு பண்ணினான். தேவப்பிள்ளையில் அவனுடைய வாழ்க்கை அவனுடைய ஊழியம் மகா சிறந்ததாய். ஒருவேளை சொல்லப்போனால் மோசையுடைய ஊழியத்தில் உண்டான வெற்றியை பார்க்கும், அவருடைய ஊழியத்திலே பெரிய வெற்றிகளை காணத்தக்கதாய், கடைசி வரை வெற்றியாய் ஓடத்தக்கதாய் அருள் செய்தார். இதே போல கர்த்தர் உங்களுக்கு அந்த பாக்கியத்தை அளவில்லாமல் கட்டளையிடுவார். காட் பிளெஸ் யூ.